ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பவுடர் ரெசிபி, அதாவது பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டெய்லி நம்ம சமையலுக்கு தேவைப்படுற ஒரு பொடி, அதுதான் ஜீரகப்பொடி, தனியா பொடி. நம்ம நிறையா இப்போ லாக்டவுன் சீசனில் கிரேவிஸ் நிறைய விதவிதமாக நம்ம குட்டீஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நமக்கு இந்த தனியா பொடியும், அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய யூசேஜும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கும்போது சொல்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பவுடரையும் எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜீரகப்பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷு ஜீரகத்தை நான் வந்து இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு டம்ளர் ஜீரகத்தை நம்ம கடாயில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு, ரொம்ப செவக்க வேண்டாம், ஓரளவுக்கு வாசனை நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்தாலே போதும். இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் செவந்தும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஜீரகத்தை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்து தனியா பொடிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அதே டம்ளரால் ஒரு டம்ளர் தனியா எடுத்திருக்கேன். இந்த ஒரு டம்ளர் தனியாவுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. நீங்கள் பெரிய டம்ளராக எடுத்தீங்கன்னா டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் தனியாவை, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை கிறிஸ்பியாக ஆற வரைக்கும் வறுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா கருவேப்பிலை கருகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலையை எடுத்தால் நல்லா பவுடர் ஆகுது. இந்த பாருங்கள் பார்த்தீங்களா, நல்லா இந்த மாதிரி பவுடர் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். ஜீரகம் நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம ஜீரகப்பொடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து அதே மாதிரி நம்ம தனியா பொடியும் அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா கருவேப்பிலையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதையும் நல்லா பவுடர் பண்ணிடலாம். அவ்வளோ தான், நம்ம தனியா பொடியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். தனியா பொடி சாம்பாரில் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டு இறக்குனிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். மசாலாக்கெல்லாம் போடலாம், கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜீரகப்பொடியை நீங்கள் ரசத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு, ரசத்தை நிறுத்தும்பொழுது போட்டு நிறுத்திட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரசம். அதே மாதிரி உங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் வந்ததுன்னா நல்லா 1 கிளாஸ் மோரில் இதில் 1 ஸ்பூன் பொடி போட்டு கலக்கி பெருங்காயம் சால்ட்டு சேர்த்து குடிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு அந்த ஸ்டமக் ப்ராப்ளம் கேட்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் வாங்குகிற பொடியை காட்டிலும் வீட்டில் பண்ணுறது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 பொடி ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.